ஏதாவது அறிவிழிவு இருக்கா? தனியா ரோடு ஆள் வர்றது கூட சரியில்லை. கண்ணு முன்னால இருக்கா, பின்னால இருக்கா, காலங்காத்தால முடிச்ச முடிய சரியில்லை. எங்கேயோ லட்சுமியோட அக்காவை பிறக்க வேண்டியது இங்க வந்து பிறந்திருக்கு. இதுல சிரிப்ப வேற கிக்கிக்கின்னு கூப்பிட்டு நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும்,
நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்குள்ள அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பெரிய மனுஷனை பத்தி கசா முசன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன், கதவு தட்ட சத்தம் கேட்கும், யாருன்னு கேப்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா. ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களை ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க, நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான், பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடைச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு சௌகரியம் இல்லையா, அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறா. லட்சுமியுடைய அக்கா யாரு? பூதாவி இல்ல, பூதாவி வீட்டுக்கு போல பூந்தா விளக்குமா? காதல் வந்துட்டா அவன் லவ்வர் எப்படா வருவான் சதா எங்கிட்டே காத்துட்டு இருப்பான். அந்தி சாயும் வேளை என்னத்தான் வருவார், அக்கம் பக்கம் பார்த்து என் பக்கம் வருவார். அந்தி எந்த பொண்ணுக்கும் காதல் வந்துட்டா அவ தன்னோட லவ்வர் எப்படா வருவார்னு சதா எங்கிட்டே காத்துட்டு இருப்பான். உனக்கு வயசாயிருச்ச ஒழிய கொஞ்சம் கூட விவசாயங்கிறதே கிடையாது. காதல் ஏக்க நடந்து அவருக்காக காத்துட்டு இருக்கிறதா அர்த்தம். நான் சொன்னது சரியா?
நான்தாமா அழக. எங்கப்பா இந்நேரத்துல? வேலையில இருந்து வந்தனா, சரோஜா வாசி தெளிச்சு இருந்தது, அதான் பேசிட்டு இருந்தேன். ராத்திரி துவைக்க சொன்ன ஸ்கூல் போற நேரத்துல எதுக்கடி பரப்பி வச்சு உட்கார்ந்து இருக்கேன். இத வந்துட்டு ஒரே ஒரு சட்டதாமா. ஏ அக்கா, பத்து காசு புரி. எதுக்குடா சிந்து பார்த்த பூனைட்டு இருந்து நாய் காப்பதுன்னு சொன்னல, போப்பா. என்ன முடியும் மாவா? ஏண்டா அவளை இங்கதான் விழ வைக்கணும். ஆமா டேய், பழைய பஞ்சாலம் கொஞ்சம் சைக்கிள் குடுறா. டேய் பாத்துடா, தர்மடி வாங்கிக்காத.